கர்த்தராகியேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6:17. இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் முக்கியம் இல்லைங்களா? இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த நாம பல்வேறு அடையாளங்களை நாம வந்து பெற்றிருக்கிறோம். ஒன்னு குடும்ப பெயருடைய அடையாளம் இருக்கும். நான் எங்க தாத்தா பேரு இல்ல எங்க அப்பா பேரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பெயர்களை வைத்து நம்ம அடையாளப்படுத்தப்படுவோம். இன்னொன்று நம்முடைய உடல் அமைப்புகளை வைத்து நம்ம வந்து அடையாளப்படுத்தப்படுவோம். அதாவது குள்ளமா இருக்கிறாங்க, உயரமா இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க, சிவப்பா இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்கிறாங்க, இப்படி பல அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அடையாளங்கள் எல்லாம் இல்லாமல் நம்மால இருக்க முடியாது. யாராவது ஒரு நபருக்கு நம்ம சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒரு பேரை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண நம்முடைய அடையாளத்தை சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண நம்முடைய பேரே அங்க விளங்கும் இல்லைங்களா? இப்போ இது வந்து உலகத்தில் இருக்க நியதியா இருக்குது. இப்போ கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுதுங்க. நிச்சயமாக ஏன்னு சொன்னாக்கா, இந்த கிறிஸ்துவை தம்முடைய மீட்பராக ஏற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்துவ ஆணும் ஒவ்வொரு கிறிஸ்துவ பெண்ணும் இந்த அடையாளத்தை பெற்றிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். அப்ப கிறிஸ்து அவனா இருப்பதனால கிறிஸ்தவனா இருக்கிறான், கிறிஸ்து அவளா இருப்பதனாலே கிறிஸ்தவளா இருக்கிறான். எல்லாவற்றுக்கு மேலாய் நம்ம வெற்றியிலே சிலுவை அடையாளத்தை நம்ம பெற்றுக்கிறோம். இதுதாங்க நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த சிலுவை அடையாளத்தை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். அப்போ இந்த கிறிஸ்தவராக இருக்கிற நமக்குள்ள இந்த நாம நம்ம உள்ளத்துல பத்தின நான் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு இல்ல. இந்த நான் யாராக இருக்கிறேன், இப்ப நான் என் பேர் இருக்கேன்னா நான் யாரா இருக்கிறேன், அப்ப நான் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த ஆணவம், அந்த காரியங்கள் எல்லாம், அந்த செருக்குத்தன்மை எல்லாம் செத்து போக வேண்டும், மடிந்து போக வேண்டும். இந்த நான் என்பது மறைந்து இந்த கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்கிற அந்த அடையாளத்தை நாம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக, அவர் அருள அந்த மீட்பின் வழியாக நமக்குள்ளா இருக்கிற நான் என்கின்ற அந்த எண்ணம் அது சாக வேண்டும். அப்ப பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், அந்த நான் என்கிற எண்ணம் சாக வேண்டும். நான் வாழ வேண்டுமெனில் அவர் சாக வேண்டும். ஆகவே நாம் வாழ்வு பெறும் பொருட்டு இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய இந்த அடையாளம் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது. இந்த நான் என்ற எண்ணம் சாவதற்கு நமக்கு இந்த லெந்து காலங்கள் ஒரு நல்ல பயிற்சி நமக்கு கொடுத்திருக்குது. ஆகவே நம்மை தற்பரிசோதனை செய்து கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த லெந்து காலங்கள் நம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்தி நம்மை அழகாய் இயேசுவினுடைய அடையாளத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. ஆகவே உண்மை கிறிஸ்தவர்களாக, சிலுவை அடையாளத்தை நாம் மேன்மைப்படுத்தினவர்களாக இந்த நாளை நாம் தோங்குவோம். கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை நாங்கள் என்னுடைய சரீரத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கு பவுல் சொன்னது போல, நாங்களும் ஆண்டவரே உம்முடைய அடையாளத்திலே நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுகிற வார்த்தைகளை இந்த நாள் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.